இது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் மாதிரி வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் பேப்பர் கேட்டலாக்ஸ் இருக்குது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு நாலஞ்சு கேட்டலாக் காமிச்சிருக்கேன். ஏன்னா அதில் காமிக்கணும்னா ஒரு நாளே வேணும், அந்தளவுக்கு இருக்குது. இது ரிமூவபிள் தான், உங்களுக்கு வேறு டிசைன் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு டிசைன் வேணால் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கர்டன், ரிமோட்டில் ரோமன் கர்டன். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் வடகோவை பக்கத்தில் சிந்தாமணி சிக்னல் பக்கத்தில் இருக்கேன். ஸோ இப்போ வந்திருக்கிற ஷாப்பு பார்த்தீங்கன்னா மும்பை கர்டன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கர்டன்ஸு ப்ளஸ் வந்து ஜன்னல் கர்டன்ஸு, டோர் கர்டன்ஸு, ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணுற கர்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸாக வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்க்கலாம் பேக்கில் வந்து எவ்வளோ அழகான கர்டன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம மிஸ்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணி தட்டி தறிக்க விடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம், லெட்ஸ் கோ. என் பேர் வந்து முகமது அலிங்க. என் கடை பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக இருக்குது. இது நம்ம ரெனோவேட் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக இருக்குங்க. இப்போது ஷாப் பார்த்தீங்கன்னா வடகோவை சிந்தாமணி சிக்னல், மேட்டுப்பாளையம் ரோடு வடகோவை சிந்தாமணி சிக்னல் கிட்ட இருக்குது. ப்ரூஃபில்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னா கர்டன்ஸ், பிளைண்ட்ஸு, வால்பேப்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா பிவிசி பேம்பு. அதில் உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டன் எடுத்திங்கன்னா ஒரு 50,000 டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கும். வால்பேப்பரில் ஒரு 20,000-30,000 டிசைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிவிசி பேம்பு இருக்குது, ஜீப்ரா பிளைண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் உங்களுக்கு ஒரு 10,000 டிசைன்ஸ் பார்க்குறோம். கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 140 இருக்குங்க பர் மீட்ரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ருபீஸ் பர் மீட்ரு அந்த மாதிரி வரும். காட்டன் வித் பாலிஸ்டரில் வரும். இது வந்து ஃபுல் கர்டன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் தான் வரும், ப்ளூவில் செல்ஃப் டிசைன் மாதிரி. நம்ம வந்து ரெண்டு டிசைன் மிக்ஸ் மேட்ச் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இது அதே மாதிரி தான், டாப்பில் மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து கீழே ஃபுல்லாக டிசைன் மாதிரி பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒரு 650 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இது ஸ்டிச்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிங் டைப்பில் பண்ணியிருக்கோம். நம்ம வால் பெயிண்ட் ஒரு கிரே கலர்னால் கிரேக்கு கிரேவும் இதுவும் காம்பினேஷன் வர மாதிரி பண்ணி போட்டிருக்கோம். இது வந்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க்கு வந்து ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரௌன் மேட்ச் பண்ணி ஃப்ளீட்டர் டைப்பில் ஒரே சிங்கிள் கலராக பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் தான், கிரேலேயே ஒரு லைட் கலர் மாதிரி இருக்குது. இது வந்து வெளிச்சம் வர்றதுக்காக நம்ம மேலே சீ த்ரூவாக ஷியர் கர்டன் கொடுத்து கீழே வந்து காட்டன் வித் பாலிஸ்டரில் கிளாத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது எம்ப்ராய்டரி. இது உங்களுக்கு டபுள் டிசைன், அது ஆரஞ்சு கலரில் ரெண்டு உங்களுக்கு வால் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இது வந்து எம்ப்ராய்டரியில் நம்ம பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இண்டோர் யூஸ் அதே மாதிரி தான். இது ஒரு வயலட் கலரில் பண்ணியிருக்கோம் கர்டனு. இது ஒரு 350 ருபீஸ் பர் மீட்டர் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ், இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸுங்க. இதில் ஒரு 20,000 டிசைன்ஸ் பக்கம் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு கிளாத் ஃபேப்ரிக்லேயே வரும். டிசைன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு செல்ஃப் டிசைன் ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது. இது ஃப்ளோரல் டிசைனு, ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கிளிட்ரிங் டைப்பில் மாதிரி இருக்குது, கிளிட்ரிங் டைப்பு, ஃப்ளோரல் டைப்பு, க்ரீன் ஷேடில் இருக்குது. இந்த டிசைனில் ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சிம்பிளாக இருக்கும் வந்து நான் லேயிங் பண்ணி வரும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இம்போர்ட்டட் தான், எல்லாமே லோக்கல் ஐட்டம் கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அழுக்கு எதாவது ஆனாலும் நீங்கள் ஜஸ்ட் வாட்டர் வச்சு வைப் பண்ணிங்கன்னா போயிடும். இதில் கிரே ஷேடு, இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு 4 கேட்டலாக் காமிச்சிருக்கேன். ஏன்னா அதில் காமிக்கணுன்னா ஒரு நாளே வேணும், அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் கேட்டலாக்ஸும் இருக்குது, ப்ளஸ் கர்டன்ஸ் கேட்டலாக்கும் இருக்குது. கம்ப்ளீட்டாக இங்கிருந்து லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் 90% எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் கேட்டலாக்குங்க. இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷியர் கேட்டலாக். இதெல்லாமே ஷியரு, இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஷியரு. இது எம்ப்ராய்டரியில் வரும் ஷியரு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மெயினும் வின் ஷியரும் ரெண்டுமே போடுவாங்க. இது சீ த்ரூவாக வெளிச்சம் வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது டே மே ஷியரு. இது பார்த்தீங்கன்னா மெயின், இது வந்து டே டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நைட் டைம் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. டே டைமில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷியரில் சீ த்ரூவாக தெரியும். அதுக்காக தான் இந்த ஷியர் யூஸ் பண்ணுறது. இதில் மெயின் ஷியர் ரெண்டுமே இருக்கும் காம்பினேஷனுக்காக உங்களுக்கு. இது ஒரு சேம் டிசைனில் உங்களுக்கு சீ த்ரூவாக ஷியரும் இருக்கும் ப்ளஸ் மெயினும் இருக்கும். இது வந்து லினன் ஃபேப்ரிக்கில் வரும், காட்டன் வித் லினனில். ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும், எம்ப்ராய்டரி டிசைனு, பிளாக் அண்ட் வித் கோல்டு கலர் காம்பினேஷனில் வரும்.
இதில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா காட்டனத்தில் என்னன்னால உங்களுக்கு ரூம் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும், கம்மி பண்ணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும். இது வந்து பியூர் காட்டன். இது வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்ட். இது 3D டிசைனில் இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு இல்லையே அதே மாதிரி ஷியரு மெயின் மேட்சிங்காக வேணாலும் ஷியர் அண்ட் மெயின் ரெண்டுமே இருக்குது. பேக்கில் ஷியர் போடுவாங்க, ஃப்ரண்ட்டில் மெயின் கட்டன் போடுவாங்க. இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், இது ட்ரீ டிசைன்ஸ், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பேர்ட்ஸு அந்த மாதிரி அதுலேயே ஷியரு மேட்சிங் அந்த மாதிரி வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டு கலராக நிறைய பேர் கேட்பாங்க. செல்ஃப் டிசைன்லேயே மைல்டு கலராக கேட்பாங்க. இது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு கலரும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோரலில் இருக்குது, உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் இருக்குது, ஸ்டைப்ஸ் மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இதில் நிறைய உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 50,000 டிசைன்ஸ் பக்கம் இருக்குங்க. கேட்டலாக்லேயே ஒரு 50,000 டிசைன்ஸ் மேலே இருக்குது. நம்ம பேருக்கு ஒரு 4 கேட்டலாக்ல சும்மா காமிச்சிருக்கோம். ஓவரலாக நம்ம நேரில் வரும்போது வேணால் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கர்ட்டன் ராட்ஸுங்க. அந்த கர்ட்டன்ஸ்க்கு உண்டான ராட்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ராடுங்க. ரன்னிங் ஃபீட்டில் ஒரு 165 rupees பர் ஃபீட். ராடு, கிளாம்பு, இந்த எண்ட் ஃபினியில் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ரன்னிங் ஃபீட்டில் இன்க்ளூட் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு 240 rupees வரும். ஆன்டிக்கில் வரும் உங்களுக்கு ராடு, கிளாம்பு, எண்டு எல்லாமே சேர்ந்து. இது உடன் ஃபினிஷிங்கில் வரும். இது ராடு, கிளாம்பு, எண்டு எல்லாமே. ராடு வந்து பியூர் உடன் ஃபினிஷிங்கு. இந்த கிளாம்பு, இந்த ஃபினியல் எல்லாமே உட்டில் வரும், பியூர் உட்டு. இது ஒரு 145 rupees வரும். இது உங்களுக்கு அதே மாதிரி தான், ராடு 165 rupees வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ராடு பவுடர் கோட்டில் வரும். இது ஒரு 65 rupees பர் ஃபீட்டு. ராடு, கிளாம்பு, சைடு, எண்டு எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் ஃபிட்டிங்கோட. ராடு ரன்னிங் ஃபீட்டில் சொன்ன பார்த்தீங்களா 165 rupees. இதில் சைடு எண்டு உங்களுக்கு மாடல் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். அந்த மாடலில் நீங்கள் எது வேணுமோ செலெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 165 ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சுனா இது 165 rupees வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் ஜாஸ்திலேயே இருக்குது, அது போடும்போது உங்களுக்கு ரேஞ்ச் மாறுறதுக்கு மாறும். இப்போ இது பார்த்திங்கன்னா 240 இந்த ரேஞ்சில் போட்டால் 240 இருக்குது. இதுக்கு மேஜ் இது டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்கோம். 240 எடுத்து இருக்குது. எக்ஸ்ட்ரா வேறு டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லியானது போட்டால் ரேஞ்ச் மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைடு எண்டு வந்து கொஞ்சம் கலெக்ஷன் நிறைய உள்ளேயே வச்சுருக்கோம் நம்ம. அது வந்து உங்களுக்கு சேம் இந்த ரன்னிங் ஃபிட் 145 இருக்குது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம 240 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் இருக்குது. எல்லாமே அதுக்கு அப்படி தான். மஸ்கிட்டோ நெட்ல அண்ட் ஸ்க்ரீன் தான். இதில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஆப்ஷன், ஃபுல் மேக்னெட் டோரு. அப்புறம் இதுலேயே வந்து 2-3 டைப்ஸ் வருது உங்களுக்கு. எத்தனை ஸ்லீக் டைப் உங்களுக்கு விண்டோஸ்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீக் சேனலில் அலுமினியம் சேனல் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் போட்டு ஜஸ்ட் ஸ்டாப்பர் ஆப்ஷனில் வரும். அது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த நம்ம இந்த கேட்ஸு டாக்ஸ்லாம் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெட் மெஷ் அந்த மாதிரி போட்டும் பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் ஃபைபர் மெஷ் யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்டோக்கு பார்த்திங்கன்னா 240 ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுறோம் இன்ஸ்டலேஷன் இன்க்ளூட் பண்ணி. டோருக்கு பார்த்திங்கன்னா 300-350 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம் இன்ஸ்டலேஷன் இன்க்ளூட் பண்ணி. அவுட்ராக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செப்பரேட்டாக வரும். கோயம்புத்தூராக இருந்துச்சுன்னா நம்மளே போய் சைட்டுக்கு விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளே போய் இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம், சைட்டுக்கு விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அப்படி சேம் அதிலே பார்த்திங்கன்னா அது வந்து ஓப்பன் டோர் டைப் உங்களுக்கு ஓப்பன் க்ளோசிங் ஆப்ஷனில் வரும். இது அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் மாதிரி வரும், ஸ்லைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் ஃபைபர் மெஷ் போட்டு வரும் உங்களுக்கு. ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமில் ஸ்லைடிங் ஆப்ஷனில் வந்துடும். அதே டைப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ஷட்டர் ஆப்ஷன், வந்து ஸ்லைடிங் இப்படி பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து டாப் அண்ட் பாட்டம். இது என்ன வெரைட்டி அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ பிளைண்ட்ஸ் வந்து கர்டைன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிளைண்டிங் ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ்க்கு கர்டைன்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது போடும் பிளைண்ட்ஸ் அப்படின்னு போடும்போது கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் போடலாம், வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவில் ஹால்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போதும் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேம்போ ப்ரோ, பிவிசி பேம்போ. உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிவிசி மெட்டீரியல். உங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியாஸில் யூஸ் பண்ணுறதுக்காக, மழை வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிவிசி. ஸோ உங்கள் அவுட்டரில் போடும்போது லைஃப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 5-6 லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பிவிசி பேம்போ. உங்களுக்கு எங்கே வேணுமோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே ரிலீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 130 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே டைப்பில் வந்து ரோலர் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டலாக்ஸ்லேயே டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. நம்ம அதிலேருந்து எடுத்து செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்கள் ஃபேமிலி பிக்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கிட்ஸ் பிக்சர்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. 240 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சேம் அதே டைப் தான். அதில் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வெரைட்டிஸ் கொடுத்துருப்போம் அதில். ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கஸ்டமைஸ் உங்களுக்கு இந்த டைப்லேயுமே அது மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அது வந்து 130 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பீட்ஸ் கர்டனுங்க, அதாவது ஹால் டு டைனிங் ஹாலுக்கு சீத்ருவா கேட்குறது நிறைய பேர் கேட்பாங்க. இது போட்டிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. இது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு 450 இருக்குங்க. பேக்கில் மாட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வால்பேப்பர். இது உங்களுக்கு நம்ம வாலில் எப்படி இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கு. இது வந்து ரெடிமேட் கட், 4x7 சைஸ் வரும். ஓப்போசிங் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து விண்டோ, இதில் வந்து விண்டோவுக்கு இருக்குங்க, 5x4 சைஸில் வரும். ஹைட் வந்து 5 வரும், வித் 4 feet வரும். 4x4 விண்டோனா 2 பீஸ் போடுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், கலர் மட்டும் வேறு, அவ்வளோதான். 4x7, 5x4 ரெண்டு சைஸில் வரும். இது வந்து ட்ரிபிள் ஷேட் பிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இந்த பிளைண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ட்ரிபிள் ஷேட், அதாவது 3 ஷேட் வரும். ரோலும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு வெளிச்சம் வேணும்னா ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா வெளிச்சம் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய விண்டோ இருக்குது வீட்டில், ஹாலில் நல்லா ரிச்சாக கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம இது ஷியர் கர்டன் போட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு மெயின் கர்டன்ஸ் போட்டு இது வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதுவும் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிச் லுக்காக இருக்கும், ஹாலே அப்படி டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். இது உங்களுக்கு அதே மாதிரி தான் சீத்ரூ. இது வந்து வெளிச்சம், டே டைமில் வெளிச்சம் வரதுக்காக பண்ணியிருக்கோம். நைட் டைம் ஆச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். வால் வந்து ஒரு ஒயிட் கலர்னா ஒயிட் அண்ட் பர்பிள் போட்டோன்னா உங்களுக்கு அப்படி யூனிஃபார்மாக மேட்சிங், நீங்கள் ஒரு சாஃப்ட் ஒரு பர்பிள் கலர் அப்படி ஒரு மேட்சிங் அப்படி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஹெட் போர்டுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. பிளைன் டிசைன் எடுத்திங்கன்னா 650 இருக்குது, டிசைனில் 750. உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ பண்ணிக்கலாம், அப் 2200 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ்க்கு பேக் ட்ராப்லையும் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுக்கு காட்டுக்கு பேக் சைடு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு இது ரிமூவபிள் தான், உங்களுக்கு வேறு டிசைன் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு டிசைன் வேணால் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இது நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நெட்லேருந்து எடுத்து கொடுத்தாலும் அந்த டிசைனை நம்ம பண்ணி கொடுப்போம். நம்மள்டே டிசைன்ஸ் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் கர்டன்ஸுங்க. ரெடிமேடில் ஷியர் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்களுக்கு. 4x5 சைஸ் ஒரு விண்டோவுக்கு. இது ஒரு 370 இருக்குது. இது வந்து மெயின் கர்டனு, 4x5 சைஸ். இது ஒரு 470 அந்த மாதிரி வரும். டோர்னா ஒரு 570 அந்த மாதிரி வரும். 100 டிஃப்ரெண்ட் வரும். இது 3+2 சோஃபாவுக்கு வருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் டோட்டலாக 10 pieces இருக்கும். இது வந்து நம்ம சீட்டிங்கில் போடுறது. இது கலர் பாருங்க, இது சீட்டிங்கு, இது ரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி மொத்தம் 10 pieces வரும் உங்களுக்கு. இதில் கலர் நிறைய இருக்கு உங்களுக்கு. நம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ஸ்டார்டிங் இருக்குங்க. 650 அப் டு 1600 வரைக்கும் இருக்குது. இது வந்து சிங்கிள் 3+2 சிங்கிள் சோஃபா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு போடுறது. சிங்கிளுக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வரும், 3 seat ஒரே பீஸாகவுமே வந்துடும் உங்களுக்கு. மொத்தம் 10 pieces இருக்குது உங்களுக்கு. 650 இருக்குது, 650 டு அப் டு 1800 வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சோஃபா ஹெட் ரெஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு 3+2 சோஃபாக்கு வரும், அதாவது 10 pieces வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிமோட் கர்டனுங்க. ரிமோட்டில் ரோமன் கர்டன், அதாவது விண்டோ ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்குன்னா நம்ம ரிமோட் ஆப்ஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய விண்டோ வித்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹைட் ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம ரோமன் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது ரோமன்லேயும் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. இது ரிமோட்டில் உங்களுக்கு இது ரிமோட் டைப். இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நம்ம 3D வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம கார்பெட் பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் கார்பெட், அதாவது ஃபுல்லாக ஹால்னால் ஹால் ஃபுல்லாக ஆஃபீஸில் ஃபுல்லாக போடலாம். இது ரெடிமேட் கார்பெட் மாதிரி இல்லை, 6x4 சைஸ், 4x4 அந்த மாதிரி சைஸ் இல்லை. இது ஹால் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு ஒரு 120 rupees இருக்குது பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது 120, 240 அந்த மாதிரி வரும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ், இம்போர்ட்டட் கிராஸு, உங்களுக்கு ஃபேடல் ஆகாது. உங்களுக்கு ப்யூர் க்ரீன்லேயே வேணாலும் இருக்குது, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை அண்ட் க்ரீன் மிக்சிங் ஆன மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 rupees ஸ்டார்டிங் இருக்குது. இது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வால் டெக்கரேஷன், இது ஃப்ரண்ட்டில் எலிவேஷனுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபேட் ஆகாது, நல்லா உங்களுக்கு ரஃப் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வினைல் ஃப்ளோரிங், இது வந்து உங்களுக்கு ஃப்ளோரில் லேயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு என்ன ஏரியாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேயிங் பண்ணி கொடுத்துருவோம். இது 120 rupees அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கே வந்து நம்ம விசிட் பண்ணி நம்ம என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ நம்ம கடையிலேயே எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சைட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாலும் வந்து எடுத்து என்ன அமௌண்ட் வரும் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். அதுக்குண்டான உங்களுக்கு இங்கே லோக்கல்னா நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அது நீங்கள் ஆர்டர் ஓகே அப்படின்னா நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிடுவோம். அந்த சர்வீஸ் சார்ஜ் என்ன வருதோ அதை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ வெளியூர்னா நீங்கள் நம்ம டிசைன்ஸ் கேட்குறீங்க, அந்த டிசைன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டிசைன்ஸ் நம்மள்ட்ட இருந்தால் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லையா நம்மளோட டிசைன் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த டிசைனில் எவ்வளோ குவான்டிட்டி என்னங்கிறத சொல்லிட்டிங்கன்னா சைஸ் அனுப்பிட்டீங்கன்னா நம்ம 10 days ஒரு ஆர்டருக்கு 10 days 2 weeks அந்த மாதிரி டைம் எடுப்போம். அந்த டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம்.